வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கோலப்பொடி தீந்து போச்சு வாசல், டெய்லி கோலம் போடுறது. அதுக்கு பச்சரிசி, ரேஷன் அரிசி தான் கொண்டு கொடுத்து விடுவேன். ரேஷன் அரிசி இதில் மூணு பொடி கொடுத்து விடுவேன். அந்த மூணு பொடி அரைச்சிட்டு வந்தோடனே ரெண்டு கிலோ கோலப்பொடி வாங்கி வச்சுருக்கிற பாருங்கள். நான் அதை எப்படி காக்குறேன்றதை காமிக்கிறேன். எல்லோரும் வந்து கேட்பாங்க, கரெக்டாக கோலப்பொடி சுத்தமாக காலியானோன்னு அரைக்காதீங்க, கோலப்பொடி கொஞ்சம் இருக்கும்போதே அரைங்க. இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. கோலப்பொடி எப்போவுமே சீக்கிரம் சுத்தமாக காலி பண்ணிவிட்டு கோலப்பொடிக்கார் எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கோலப்பொடி கொஞ்சம் இருக்கும்போதே வாங்கி வச்சிடணும், அது குறையாமல் இருக்கணும். வீட்டில் காலையில் நான் வாசத்து வச்சு கோலம் போடுற பொருள் வந்து கரெக்டாக இருக்கணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இப்போ இவ்வளோ தான் கோலப்பொடி இருக்குது. நான் அரைச்சிட்டு கோலப்பொடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் அரிசி வந்து அரைக்கணும், அரிசி மாவில் தான் நான் கலந்து போடுவேன். இப்போ பாருங்கள், இந்த அரிசி வந்து ஒரு மூணு பொடி பச்சை அரிசி கொடுக்குறேன் அரைச்சிட்டு வர்றதுக்கு. பச்சரிசி கொடுத்தனாக்க எப்படி எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு வரும் அந்த கோலப்பொடி. இதை கொடுத்து விடுறேன் அரைக்கிறது. அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட எப்படி கலக்குறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு அரைச்சி விட்ருவோம், கொடுத்து விட்றேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டாங்க. போய் கோலப்பொடிக்குன்னு கோலமாவுன்னு கோலமாவுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி கொடுப்பாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மூணு பொடி அரிசி மாவு. இந்த பாருங்கள் பாட்டு எவ்வளோ போட்டுக்கிறேன்னு, பாதி போட்டுக்கிறேன். நிறைய கோலப்பொடி கம்மியாக தான் போடுவேன், அரிசி மாவு தான் அதிகமாக போடுவேன். அரிசி மாவு வெறும் அரிசி மாவில் போடலாம், நம்மளுக்கு கரெக்டாக கோடு இழுக்கிறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக வராது. அதனால தான் பாட்டி என்ன பண்ணுவேன், இந்த இவ்வளோ மாவு வச்சுக்கிறோம் பாருங்கள், இந்த கோலப்பொடி தீந்துச்சுன்னா கலக்கிறேன். இப்போ இதில் வந்து பாதி தான் போடுறேன். இது 2 கிலோ கோலப்பொடி, அதை பாதி போடுறோம். வெறும் கோலப்பொடி மாவில் போடாதீங்க, அரிசி மாவுக்கு கலந்து போடுங்க. கொஞ்சம் தான் போடுவேன், ஏன்னா கரெக்டாக எனக்கு வர்றதுக்காக தான் போடுவேன். நல்லா கலக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கிறணும். இது எப்படி, இது ஒரு 4 மாதத்துக்கு பக்கம் வரும் இந்த கோலப்பொடி. எனக்கு சின்ன சின்ன கோலம் தான் போடுவேன், ரொம்ப பெரிய கோலம் போட மாட்டேங்க. வாசலில் ரோடெல்லாம் இடித்து போட்டு வாசலில் சின்னது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே ஜல்லியை போட்டு வச்சு நடக்க முடியாமல் பண்ணி வச்சுருக்காங்க. நீ எப்போ ரோடு போடுவாங்கன்னு தெரியல. எல்லா தெருவிலையும் இந்த மாதிரி இடித்து இடித்து போட்டு வச்சுருக்காங்க, நடக்கவே முடியறதில்ல. பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் போவோம், அதுவும் இப்போ போக முடியல. எல்லாத்தையும் இடித்து போட்டு ரோடெல்லாம் ஜல்லி ஜல்லியாக போட்டு வச்சுருக்காங்க. என்றைக்கு ரோடு போடுவாங்களோ, என்றைக்கு அவங்களுக்கு மக்கள் மேலே பரிதாபம் வரப்போதோ தெரியல. சுத்தமாக நடக்கவே முடியல அந்த ஜல்லிக்கல்லில். அதனால வாசல் சின்னதாக இருக்கிறனால சின்ன கோலம் தான் போடுவேன் பாட்டி. இந்த மாதிரி நீங்களும் என்ன போடுங்கள், வெறும் கோலப்பொடியை கோலம் போடாதீங்க. கோலப்பொடிக்காரங்களும் கொண்டு வந்து கலந்து தான் விற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பச்சை அரிசி அரிசி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் எறும்பெல்லாம் சாப்பிடும். பாட்டி போய் கோலம் போடும்போதே தனி வாசலில் தனி துடிச்சிட்டாலே ஒரு லயன்னா கொஞ்சம் கருப்பு இருக்கும், பெரிய பெரிய எறும்பு வரும், லயன்னா வரும் சாப்பிடும். அவங்களுக்கு டெய்லி சாப்பிடாதனால கோலப்பொடி அதிகமாக போட்டு கலந்துடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அரிசி மாவு நிறைய போடுவாங்க, சரியா? இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன் பாட்டி. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா?